सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देहं गणनायकं वेल्वेल् मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபுரம் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதசாம்ராட் மகேஷையர். இறைவனுடைய நாமத்தை சொல்லும் பொழுது எப்போவுமே ஒரு பெரிய ஆனந்தமும் பெரிய சந்தோஷமும் பெரிய தைரியம் நம்ம கூட இருக்குது. என்னென்னா, கடவுள் இருக்கார், எல்லாத்தையும் காப்பாற்றுவார், அவர்கிட்ட விட்டுட்டேன் அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டுருக்கும். லைஃப்பில் ரொம்ப பயந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜோதிடம் கூட உதவி செய்யாது. இறைவன் கூட ஏன் இவ்வளோ பயந்துக்கிறார், இவர் நம்பி பொறுப்பு கொடுக்கலாமாங்கிற யோசனை கூட வந்துடுமா. அப்போது நம்ம எப்போவுமே ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணணும். பதட்டம் இருக்கும் சில நேரங்களில், நம்ம ஜெயிப்போமா அப்படிங்கிறதெல்லாம் தோணும். அதை தாண்டி கடவுளுடைய அனுகிரகமும் நம்மளை நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கும் பொழுது 100% உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறத இதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளுக்குண்டான சிறப்புகள், இந்த நாளுக்குண்டான விசேஷங்களை பற்றி இதோ நம்ம பார்ப்போம். 23/6/2024 குரோதி வருடம், ஆணி மாதம், 9ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம், 6:42 வரை, பின்பு உத்திராடம். இன்றைய திதி 6:19 வரை பிரதமை, பின்பு த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை ரோஹிணி, மேஷம் ரிஷபம். நல்ல நேரம் 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 வரை. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ரொம்ப உகந்த தினம். சூரிய பகவானுடைய புராணத்தில் நம்ம வந்து நிறைய பார்க்க முடியும். பாஸ்கர புராணங்களில் நம்ம நிறைய பார்க்க முடியறது, அதாவது சூரியன் இருளை போக்கி நன்மையை அளிக்கக்கூடியவர், இருளை நீக்கி நல்லதை கொடுக்கக்கூடியவர். சூரிய பகவானை பிரார்த்தனை செய்யும்பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்டது போய் நல்லது பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் காலையில் ஒரு உதாரணம், சின்ன உதாரணம் சொல்கிறேன். செடிக்கு தண்ணி ஊற்றுறவங்கக்கிட்ட பார்த்து, சார் டெய்லி செடிக்கு தண்ணி ஊற்றுறீங்களே என்ன அப்படி அப்படின்னு கேளுங்கள். அந்த செடியை பார்க்கும்போது செடி பேசுமான்னு கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, சத்தியமாக பேசும். இல்லை சார், அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். காலையில் செடிக்கு தண்ணி ஊற்றுட்டோம்னா அதோடய துளிர்றதை பார்க்கும்போது நமக்கே ஒரு டே ஒரு இன்னோவேட்டிவாக ஆரம்பிப்போம். நீங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றுறவங்களை பார்த்தா நீங்கள் அதை கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். நிறையா பார்த்துட்டிங்கன்னா அந்த டாகுக்கெல்லாம் ஸ்ட்ரீட் டாக்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் சாப்பாடு போடுறவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். அவங்கக்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், சார் அது காத்துன்னு இருக்கும் சார், கரெக்டாக நான் வரும்போது கொடுத்த எனக்கு ஒரு மன திருப்தி சொல்லுவாங்க. ரெண்டு, நீங்கள் பார்க்கலாம் வாக்கிங் போயின்னு இருக்கவங்ககிட்ட கேளுங்க, சார் காத்தால் அந்த வாக்கிங் போனால் எப்படி? ஸோ காலையில் சூரிய உதயம் ஆனோன்னா இந்த வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணோம்னா அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார், அந்த டே வந்து அப்போ தான் ஃபுல்ஃபில் ஆகும். ஜிம்முக்கு போகிறவங்ககிட்ட கேளுங்க. இது ஒரு பழக்கம் அப்படி கிடையாது. அந்த சூரியன் நம்ம மேலே படும் பொழுது அந்த பட்டு நம்ம உழைச்சி அதுக்குண்டான வேலை செய்யும்போது அதுக்குண்டான திருப்திகள் கண்டிப்பாக இருந்துட்டுருக்கும். உழைக்கிறவங்களுக்கும் இப்படி தான். இப்படி இந்த சூரிய பகவான் கூட இயற்கை கூட நாம் எப்போ ஒன்று இருக்கோமோ அப்போ வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் பெருகும், ரொம்ப கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்கும், நம்மளுடைய பேச்சில் தெளிவு இருந்துகிட்ருக்கும், நிறைய புரிதல் ஏற்படுத்தி கொடுக்கும். நாம் நம்மளுக்குள்ளே இல்லாமல் வெளி வட்டாரங்கள் இருக்கக்கூடிய செய்திகள் நம்மளுக்குள்ளே இறைவன் ரொம்ப அழகாக செதுக்கி உள்ளே அனுப்புவார். அதுதான் ஒரு பெரிய ரகசியம். இதில் இதை புரிந்துக்கணும் அப்படின்னா ப்ராக்டிக்கலில் இருந்தால் மட்டும்தான் தெரியும். இதை நான் பார்க்குறவங்க, இதெல்லாம் கரெக்டாக கடைபிடிக்கிறவங்களுக்கு உணர முடியும். அதுதான் உண்மையும் கூட. அப்படி தான் நம்மளுடைய ராசிபல நிகழ்ச்சியும் சூரியனை மையமாக வைத்து, மற்ற கிரகங்கள் கிரகங்களை அடிப்படையாக, சந்திரன் இன்றைய நட்சத்திரத்தை வைத்து சொல்லக்கூடிய பலாபலனாக இருந்துருக்கு. சரி, இன்றைய தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து ஒரு துளி அர்க்கியமாக அவருக்கு விட்டு வேண்டிண்டு அதுக்கப்புறம் இன்றைய நாளை ஆரம்பித்தோம்னா நாள் முழுக்க உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான பஞ்சாங்க குறிப்பு பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷ பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய வெளிநாடு பிரயாணங்கள், இப்போது யூகே யூரோப் போன்ற பிரயாணங்கள் பற்றி தெரிந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் 9790991004 அங்கே இருக்கிறவங்க தொடர்பு கொள்கிறதுக்கு இப்போதைக்கு இந்த எண்ணை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவங்க டீட்டெயிலெலாம் உங்களுக்கு சொல்லுவாங்க, எப்போ பிரயாணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிறவர்கள் தொடர்பு கொண்டால் மட்டும். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் வந்து நம்ம பார்த்துட்டோம். சரி, இன்றைக்கி 12 ராசிக்குண்டான மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம்,
தனுசு மகரம் கும்பம் மீனத்துக்கு உண்டான பலாபலன்கள் பார்ப்போமே. மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் எப்பவுமே பொருள் சார்ந்து அமையக்கூடியதாக இருக்கும். காசெல்லாம் என்ன சார் முக்கியமாக, சார் மனுஷன்தான் சார் ரொம்ப முக்கியம். அதாவது பணம் இருக்கும், ஆனால் அது மனுஷன்தான் சார் ரொம்ப முக்கியம். இப்படி சொல்லும்போது நிறைய வேதாந்த கருத்துக்கள் சொல்கிறாங்க, எஸ் அப்படின்னு நமக்கு தோணும். ஒரு வாழ்க்கையில் ஒரு அடிபட்டணும் சார், காசு தான் சார் முக்கியம். கொஞ்சம் அது ஒரு மாதிரி நமக்கு சவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இயற்கையில் இருக்கக்கூடிய விஷயத்த அவங்க சொல்லுவாங்க, சார் பணம் தான் சார் முக்கியம், லைஃப்பில் அனுபவம் தான் சார் உங்களுக்கு பெரிய பாடம். பணம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யார் மதிப்பாக சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் இன்றைக்கி தேவைப்படுறதே சார், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், பிரயாணம் பண்ணணும், எல்லாத்துக்கும் உங்களுக்கு பணம் தேவைப்படும். சும்மா கிடையாது, சும்மாலாம் கிடையாது, இது வாழ்க்கையில் அனுபவப்பட்டு பேசக்கூடியவர்கள். இப்போ நான் முதல்ல சொன்ன கருத்தும் அனுபவப்பட்டு பேசக்கூடியவர்கள் அல்லது அனுபவம் இல்லாத பேசக்கூடியவர்கள், இந்த ரெண்டு விஷயங்களில் இருந்துகிட்டு இருக்கும். ரெண்டாவது கருத்துக்கு 100% அனுபவம் இருக்கும், அவருக்கு வாழ்க்கையில் பட்டது. அனுபவம் இல்லாமல் பேசுகிறது இந்த ரெண்டும் இருந்துகிட்டு இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டால்னா, ஃபஸ்ட்டு சார் பணமாக சார் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியவா ஒன்று, சார் பணமாக சார் முக்கியம் சம்பாதிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறதாகவும் இருக்கா. இந்த மாதிரி இன்றைய தினத்தில் அனுபவ கருத்துக்கள் நிறைய எடுத்து சொல்லுவீங்க, டிபெண்ட்ஸ் ஒரு உங்களுடைய நீங்கள் வாழ்க்கையில் பட்ட விஷயத்தை பொறுத்தளவுக்கு. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். சில பேர் மூணாவது மனுஷா ஒரு விஷயத்துக்காக என்றனா அப்படியே கட் பண்ணி விட்டுருவேன், அதெல்லாம் ஆகாது. அதாவது மற்றதெல்லாம் பற்றி பேசலாம், ஓகே தான், பட் என்னோடய ஃபேமிலின்னு எடுக்கும்போது நான் அதில் தான் ராணி, நான் அதில் தான் ராஜா, அதெல்லாம் பேசப்படாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அதை டாக்டிஸாக உபயோகப்படுத்தி சொல்லுவேன். குடுக்கல் வாங்கல்லாம் முந்தி மாதிரி இல்லாமல் ரொம்ப கவனமாக இருப்பேன். பண விவகாரங்களில் இது இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணுங்கிறதுல ரொம்ப சிக்கனமாகவும் தெளிவாகவும் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துருக்கும். பிரயாணங்கள் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு ஸ்டெப் நம்ம லைஃப்பில் மேலே போயின்ட்டுருக்குங்கிறத உணரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். தூர பிரயாணமெல்லாம் வெற்றி பிரயாணமாக மாறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவேல். சாக்லேட்ஸ் நிறையா பிடிக்கிறவங்க, ஐஸ்கிரீம் நிறையா பிடிக்கிறவங்க, அடுத்தது பார்த்துட்டோம்னா கிஃப்ட் இன்றைக்கி ஏதாவது வர்றது அதன் மூலமாக சந்தோஷமாகிறது. கணவன் மனைவி உடைய உதவிகள், மனைவி கணவருடைய உதவிகள் பார்த்து ரொம்ப ஆனந்தப்படக்கூடிய அற்புதமாக இருந்துடுவா. கம்பேரிஷன் கிடையாது, இன்னொருத்தருடைய லைஃப்பை பார்த்து கம்பேரிஷன் கிடையாது, ஆனால் நான் அண்ணா இருக்கேங்கிற ஒரு சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும். பெண்களாக இருந்ததுன்னா இன்றைக்கி நகை வாங்கிறது, ஹேண்ட்பேக் வாங்கிறது போன்ற நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு இன்றைக்கி வாங்கிறதுக்குண்டான நாளாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் சேமிப்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். மேஷ ராசி நண்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான எதிர்பார்ப்புகள் நல்லபடியாக இருக்கும், ஆனால் சில தடங்கல்கள் உண்டு. கிருத்திகை ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கவா சற்று கவனம் என்பது தேவை. நம்ம யதார்த்தமாக ஒரு விஷயத்தை பேசுவோம், பாரு ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கப்பா அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, சரி ஏன் ஹேர் ஸ்டைலை பற்றி நீங்கள் எதுக்கு பேசுகிறீர்கள் இல்லை கேட்குறேன், என்னுடைய இதை பற்றி நீங்கள் ஏன் நீங்கள் ஏன் கேர் பண்ணுற சொல்லுங்கள் அப்படின்னு டக்குன்னு கேட்டுருவோம். இல்லை இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன், எதுக்கு சும்மா சொல்கிறீங்க. இப்படி இந்த கருத்துக்கள் வந்து அப்படியே மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. அவங்களுடைய ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் ஏதாவது சொன்னாலும், அவங்க வாகனத்தை பற்றி நீங்கள் ஏதாவது சொன்னாலும், உடனே அவர்கள் அப்படியே மாறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துருக்கும். நம்மளுடைய நேரம் சரியில்லாமல் இருக்கும், ஆஹா தெரியாமல் பேசிட்டோம், இருக்குது சாதாரணமாக பேசினதுக்கு சாதாரணமாக சிரித்ததுக்கு தப்பாக நினச்சி விட்டா, இவங்க பண்ணதுக்கு நான் இன்றைக்கி படாத பாடுபட்டுருக்கேன், அப்படியே ஒரு சில கருத்துக்கள் இன்றைய தினத்தில் எதிர்மறையாக இருந்துருக்கும். கவனம் என்பது தேவை. வழுக்கிற இடத்துல அதே மாதிரி மற்றவா சொல்கிறான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கேட்குறது, குழந்தைகள் கூட விளையாடும் போது கவனமாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப சீரியஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லேசியாகவும் இருக்கக்கூடாது, இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி பிள்ளையாரை வணங்குவது நல்ல பலன்களை தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். கையெழுத்து போடும்பொழுது, கடன் வாங்கும்பொழுது, கடனை பற்றி பிறருக்கு சிபாரிசு பண்ணும்பொழுது, ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது, ரெஃபர் பண்ணும்போது, நீங்கள் சொல்லி தான் இப்படி நடந்ததுன்னு சொல்லிவிடுவோம், நானாக சொன்னேன் இல்லை நானா இல்லை நானா அப்படின்னு நீங்கள் நானா நானான்னு கேட்டுருப்பேன். ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கவே மாட்டேன், ஆனால் அது அப்படி வந்து வந்துவிடும். அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு தெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு.
மிதுன ராசி நண்பர்களே, அனுகூல்யம் உண்டு. திருமண காரியம் கைகூடும், பேச்சுவார்த்தைகள் வெற்று, அன்பானவா, பிரியமானவா, தெரிந்தவா, ரொம்ப முக்கியமானவாளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். மனதில் சந்தோஷம், பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். சும்மா எல்லாத்துக்கும் அலைஞ்சு என்ன சார் பிரயோஜனம்? நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், மைண்டு தெளிவாக இருக்கணும். ரொம்ப இப்படி ட்ரபுளாக இருந்து ஒரு காரியத்தை நம்ம சாதிக்க முடியாது. ஃப்ரீயாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு காரியத்தை ஜெயிப்பேன். சில்பசாஸ்திரம், அதாவது சாமி சிலைகள்லாம் எடுத்து பண்ணி கொடுத்துருவோம். ஐபோன் செல்லு, கட் செல்லு, இது போன்ற சிலைகள்லாம் எடுத்து பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். அவங்களுக்கு அனுகூல்யம், ஒரு கொள்கை பிடிமானத்துக்காக வெறி கொண்டு இருந்து ஒரு காரியத்தை எடுத்து பண்ணிட்டுருக்கோங்க. அது பொலிட்டிக்கல் லைன்லையாக இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தத்துவ ரீதியாகவும் சரி, அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டு இருக்காங்க, வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு, குணச்சித்திர நடிகராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். விரயத்தை பின்னாட்களில் லாபமாக சம்பாதிச்சு கொடுப்பேன். பணம் கட்டுப்பாடாக கரெக்டாக கட் அண்ட் ரைட்டாக பேசுவேன். என்ன இப்படி இருக்கா, நாங்கள் இன்னும் கொடுத்துருவ மாட்டோமா என்ன இப்படியெல்லாம் மற்றவங்க சொல்லுவா? யதார்த்த பேச்சுக்களில், நம்ம டெய்லி பேசக்கூடிய பேச்சுக்களில் அதெல்லாம் காதையே வாங்க முடியாது. எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், நம்ம கட்டன் ரைட்டாக இருந்தால் தான் எல்லா காரியத்தையும் நடக்கும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வேலையாட்கள்கிட்டையும் அப்படி இருக்கக்கூடியதாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில பேர்கிட்ட சில விஷயத்தை நம்ம பேச முடியாது, சரி இருந்துட்டு போட்டோம், நம்ம எப்படியோ கன்வே பண்ணோம், லைட்டாக கொஞ்சம் நாள் கழித்து கூட அதை வந்து சொல்லிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் சொல்லக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மிதுன ராசி நண்பர்களே, கடகராசி நேயர்களே, விடாது உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறுப்பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாபப்பிரயாணமாக மாறும். இன்றைய தினத்தில் மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விவகாரமான விஷயங்களையும் ரொம்ப அழகாக டேக்கிள் பண்ணிடுவேன். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், வீட்டுக்குண்டான லோனு, அதே சமயத்தில் டாப்அப் லோன், இது போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம். காரு சூப்பராக இருக்குது தெரியுமா? காரை பற்றியே யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கிறது, வீட்டை பற்றியே பார்த்துட்டு இருக்கிறது, நிறையா விஷயங்கள். நம்ம பாட்டுக்கு ஆசையை ஊட்டு விட்டுட்டா இவா வேறு கேட்டுருக்க, நம்ம எதாவது பண்ணியே ஆகணும். ஒரு ரூபா வாங்கக்கூடிய பொருட்கள் பேசி பேசி அது 1.25-2 ரூபாய்க்கு போயிடும். சரி பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். இப்படியெல்லாம் சில நேரங்களில் ஆக்ஷன் சொல்லி அதுக்கப்புறம் அதை நீங்கள் எடுத்து சரி பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. முடியுமா உங்களால் கேட்பாங்க, உங்களால் முடியுமா முடியாதா என்ன பார்த்துக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு 75 லட்சம் ரூபா வீடு வாங்குற கடைசியில் இப்படி ஷோ பயமாக, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு பல பேர் சொன்னால் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வெயிட்டை தூக்கி தலையில் வச்சுப்பேன். ஏன்னா அஷ்டம சனி காலத்தில் ஏதோ ஒரு வகையில் விரயம், அது சுப விரயமாக இருந்துட்டா நல்ல பலன். திருமண காரியமெல்லாம் எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்திகள்லாம் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவா ஊர் திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து வெளிநாடு போனவா வேலைக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க, சார் வேலை வேலை வேலை, ஒரே வேலையாக இருந்துட்டு இருக்குது, எனக்கு என்ன பண்ணோன்னு தெரியல, புது வேலை கிடச்சா கூட சந்தோஷங்கிற மாதிரி ஒரு வேலை வாய்ப்புக்காக ஏங்குவேல். பல பேர்த்த ரெகக்னேஷனுக்காக போவேல். அதெல்லாம் இப்போதைக்கு ரிஜெக்ட் ஆகும்போது ரொம்ப வழி இருந்துட்டுருக்கும், பார்த்துக்கலாம். அந்த வைராக்கியம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு டேர்ன் ஓவர் கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். அதிர்ஷ்டம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, நிறையா பேர் இந்த ரேஸ், அதே மாதிரி நிறையா அதிர்ஷ்டங்கள் வெளிநாட்டில் நான் சொல்லிட்டு இருக்கேன், எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அதிர்ஷ்டங்கள்லாம் கூடி வரும். கடகராசி என்பர்களுக்கு ஷேர் மார்க்கெட், பணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் பிறர் கூட போட்டி போட்டுன்னு எந்த காரியத்தையும் பண்ணப்படாது. நம்ம சுயத்தில் என்ன தோன்றது, பிறர் என்ன சொல்லி கொடுக்குறா, அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். கடக ராசி அன்பர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு நிறையா யோசனைகள் பெரிய பலன்களை கொடுக்கும். யாராவது மார்க்கெட்டிங் பண்ணாலே பிடிக்காது, இது எதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன், திருப்பி இந்த மாதிரி சில கால்ஸ் எல்லாம் வரும். காலையில் ரொம்ப முக்கியமான டிரைவிங்கில் இருந்து அப்போ தான் எடுத்து டிஃபன் கேரியர் எடுத்து இப்படி வேலைக்கு போகணுன்னு யார்ட்டையாக கோச்சுட்டு கீழே இறங்கி லிஃப்ட்டில் வந்து காரை எடுத்து உட்காருவே ஹலோ அப்படின்னு ஃபோன் பண்ணி ஏதேனும் ஒரு எந்த காலாக இருந்தது, கமர்ஷியல் காலாக இருந்ததுன்னா அப்படியே கோபம் வரும். அந்த மாதிரி இன்றைக்கி காலையிலேயே டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ சில நேரங்களில் யோசி கோவப்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சில நேரம் சாந்தியாக, எதுக்கு இப்படியெல்லாம் யோசி, எதுக்கு டென்ஷனாக, இல்லை இல்லை எனக்கு கிளம்பும்போது அது முழுசாக கூட முடிக்க மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு அவசர அவசரமாக சில காரியங்கள் எடுத்து செய்யப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அப்போ கூட இருக்கிறவா சொல்லுவோம், இதுக்கு தான் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணு, நீங்கள் பேசாமல் இருங்க, கொஞ்சம் எல்லாம் பிளான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நீங்களே கரெக்டான பிளானிங்க்கு வரும்போது இதைத்தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாள். கரெக்ட், அவங்க சொன்னது கரெக்டு தான்னு
புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இதெல்லாம் லைஃப்பில் நடக்கிற விஷயம், அதனால தான் நான் சொல்லிட்டுருக்கேன். அதே மாதிரி சைக்கிளிங், அதே போன்று பார்த்துட்டேன்னா நம்ம புதுசாக ஒரு பைக்கு வாங்கலாம், புதுசாக ஒரு ஃபேண்டஸியாக இருக்கும் வீட்டில் இருக்கிற வாழ்க்கை, இன்னும் இப்போ போய் ஒரு அப்படின்னு சில நேரங்களில் யோசிப்பா. சிம்மராசி அன்பர்களுக்கு தெரிந்தவா புரிந்தவா நன்னா பேசினா ஒரு பெரிய சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஏதேனும் பொருட்கள் வாங்கக்கூடிய அற்புதமான தினம், ஷாப்பிங் போகிறவாளுக்கு சந்தோஷமாக பொருட்கள் வாங்கக்கூடிய தினமாக இருக்கும். சாயந்தரம் எங்கேயாவது நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு, இன்றைக்கி சொந்த பந்தங்களை வீட்டில் இருக்கிறவா எங்கேயாவது பார்க்க போனால் அப்பாடா நான் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துப்போ, இல்லை கணவர் வெளியில் போனால் அப்பா நான் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலான்ட்டுருக்கு நீங்கள் வெளியிலேயே சாப்பிட்டுக்கோங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக மனசை வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தை ஓட்டக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு சிம்ம ராசி நண்பர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தினம், நல்ல விஷயத்தை பற்றி இன்றைக்கி உட்காந்து பேசுவீங்க. நிறையா பெண்கள் வந்து அம்மா வீட்டுக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் போய் உட்காந்தா உட்காந்து அப்படியே ஒரு 11 மணி மட்டும் என்னென்ன விஷயங்கள்லாம் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். அவளும் சுவாரஸ்யமாக பேசு, இந்த குழந்தையெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருப்பான். அவள் பேசிகிட்டு இருப்பாள், என்ன நடந்தது இப்படி ஆக்கும், சொந்தக்காரை இப்படி சொன்னாவா, அப்படி சொன்னாவா, அப்படி சொன்னாவா, அப்படி சொன்னா, அப்படி சொன்னா, டக்குன்னு அங்கே அப்பா வந்து போய் படுக்கலையா, டைம் ஆச்சு என்ன, இல்லை இல்லை பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள், என்ன சும்மா பேசிகிட்டு இருக்க அங்கே கேட்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ தெரிந்தவாக்கிட்டேயோ உட்காந்து நிறைய பேசுவேன். சேமிப்பு உங்களுக்கு பலன்களை கொடுக்கும், என்றைக்கோ போட எஃப்டி ஆர்டி இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய பொருட்கள் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதாவது பில்டிங் கட்டுமானத்திற்கு தேவையான பொருட்கள் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முயற்சிகள்லாம் எடுத்து, சார் இதெல்லாம் யாரும் சாதாரணமாக பண்ண முடியாது, கடவுள் ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்தா இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடச்சிது நான் சக்ஸஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டவர் பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். ஒரு சில முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரும், உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கு, செயல்பட்டால் லாபமும் உண்டு. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். திடீர் பணவரவுகள் உண்டு, பூர்வீக சொத்து சம்பந்தமான விவகாரங்களில் உட்காந்து பேசி அதை சரி பண்ணி அது உங்களுக்கு சாதகமாக பண்ணக்கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. துளாராசி நண்பர்களே, வெகு விரைவில் பல காரியங்கள்லாம் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் லாப பிரயாணமாக மாறும். சில தடங்கல்கள் அப்பப்போ வந்து கொண்டு இருக்கும், அதையும் பார்த்துட்டு இருக்கணும். ஓவர் ஸ்பீட் ஆகாது, அதே சமயத்தில் நிறையா விஷயம் பேசப்படாது, அதே சமயத்தில் நிறையா சாப்பிடப்படாது, அதே சமயத்தில் நிறைய ரகசியங்களை சொல்லப்படாது, நிறையா ரகசியங்களை மற்ற வாட்டிலிருந்து தெரிஞ்சுக்கவும் கூடாது. இதெல்லாம் ரொம்ப கவனம் என்பது தேவை. பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ரொம்ப ரகசியம் மற்றவாளை பற்றி தெரிஞ்சுட்டா எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு ஏன் சொல்லிட்டுலாம் கொஞ்ச நாளில் அவாளே சொல்லுவாள், இதெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்கன்றுவாங்க. அதனால் துளாராசி அன்பர்கள் ஒரு சில விஷயங்களில் அப்படி பேக் அடித்து நிறுத்தி நிதானமாக யோசிச்சல்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பேலன்ஸ்டான மைண்டு சக்ஸஸை கொடுக்கும். தீராத நோய் இருந்துட்டு இருக்கிறவங்க அதற்குண்டான மருத்துவரை பார்த்து அதை தீர்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க, அதுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. அதே போன்று வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறுறதுக்கு தெய்வ வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவையாக இருந்துருக்கு. இன்றைக்கி தடங்கள் வந்து ஒரு காரியத்தை நடத்தக்கூடிய அற்புதமான தினம். திடீர் பணவரவுகள் மன திருப்தியை தரும். கொடுக்காதவா பணம் கொடுக்கும்போது ஆச்சரியமாக இன்றைக்கி யோசிப்பீங்க. துளாராசி நண்பர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பணவரவுகள் உண்டு, நிறைய நல்ல காரியம் நடக்கும், கல்யாண விஷயங்கள் வெற்றி பெறும், கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போவோம், அவள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கடைசியில் நான் தானே வாழணும், நான் தானே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃபிஷும் ஒரு விஷயத்தை கரெக்டாக யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம். வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, ஏசி, அதே போன்று பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவேன். திருமண சம்பந்தமான இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆனவாளுக்கு அதற்குண்டான பொருட்கள்லாம் வாங்கிறது, அதுக்குண்டான பிளானிங், யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும், யாருக்கு யாருக்கு மாமா பத்திரிக்கை, அதுக்கப்புறம் அவா பத்திரிகை, ஐயோ அவள் பத்திரிக்கை பேர் போடலன்னு என்ன ஆகுது, ஸோ அவள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி நேம்ஸ் எல்லாம் கேள்வி, இப்படியெல்லாம் சில டிஸ்கஷன்லாம் இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதர சகோதரர், மூத்த சகோதர சகோதரிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டுருக்கும். இடம் பொருள், வீடு, மனை, வாகனங்கள் பற்றிய யோசனைகள் மனசில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். பணம் கொடுக்குறவாளுக்கு சரியாக கொடுக்கணுமேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும், அவள் கேட்குற அளவுக்கு வச்சுக்கப்படாது, நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்தி சக்ஸஸ் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சில நேரங்களில் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணால் உடனே இறைவன்கிட்ட போய் வழிபாடு பண்ணும், மற்ற தெரிஞ்சவாட்டை உட்காந்து பேசும்பொழுது அந்த மைண்டு வந்து ரிலாக்ஸ்ட் ஆகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு, தனுர் ராசி அன்பர்களே,
எல்லாரும் ஒரு விஷயத்தை சொன்னால் என் மனசை மட்டும் என்னமோ நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லுது அப்படிங்கிற காரியத்தில் தாராளமாக இறங்கலாம். பிகாஸ் என்னென்னா நமக்கு நம்ம மனசு வந்து ஏதோ ஒரு வகையில் வழிகாட்டும், கடவுள் மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அது சொல்லிக் கொடுக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா உங்களுக்கு மனதில் தோன்றி அதன் மூலமாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் யோசித்து பண்ணிக்கிறது நல்லது. டக்குன்னு பண்ணிட வேண்டாம், அதுக்கு ஒன்றுக்கு நூறு மணி. இதனால் என்ன பிரயோஜனம் யோசிங்க. சும்மா போயிட்டு வரதுனாலையோ, ஃப்ளைட் காசோ, இல்லைனா நீங்கள் பஸ்ஸு காசோ, ட்ரெயின் காசோ, இல்லை அங்கே போய் தங்குற செலவோ, தங்குற செலவு மட்டும்தான், மற்றபடியா அதெல்லாம் மற்றபடியெல்லாம் இல்லை, இல்லை மற்றபடியெல்லாம் அவள் கொடுத்துடும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது நம்ம கை காசு போகக்கூடாது, நமக்கு எதுவுமே பிரயோஜனமாக அந்த நாளை வந்து கழிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி இந்த தினத்தில் சில விஷயங்கள்லாம் பேச, சில பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது. அதாவது இதெல்லாம் சார் அந்த இடம் வந்து இதுக்கு வந்திருக்கு, சேலுக்கு வந்திருக்கு, இதை 12 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. 12 வருஷத்துக்கு முன்னாடியா அப்படின்னு அதை ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்பீங்க. அப்போ அந்த செய்திகளை பற்றி முழுசாக தெரியாமையே சில விஷயத்தை மற்றவர்கள்ட்ட பேசப்படாது. முழுதாக, முழுமையாக, முழுமையாக அவங்க க்வெஸ்சின் கேட்கும்போது உங்ககிட்ட ஆன்சர் பின் பாயிண்டில் இருக்கணும், அப்படி நகக்கண்ணில் இருக்கணும். நான் போய் கேட்டு வரேன், நான் போய் சொல்லிட்டு வரேன், நான் போய் ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இந்த விஷயத்தில் இந்த பிஸ்னஸ்ஸே நடக்காது. பின் பாயிண்டில் இருந்தீங்கன்னு வைங்க, அவங்க அப்படியே வாயடைச்சு போய் ஓ அடுத்த முறை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள், டாப், ரொம்ப டாப்பாக இருக்கும். நோட்ஸ் வந்து ரொம்பவுமே முக்கியம். மிகப்பெரிய அரசியலில் இருக்கிறவங்க நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன், அவங்க நோட்ஸ் எடுத்துப்பாங்க, அந்த நோட்ஸை வச்சுட்டு அழகாக அதை பேசுவாங்க. அது பெரிய விஷயம். அவங்க அவங்க ஹேண்டில் பண்ணுற விதமெல்லாம் பிரமாதமாக இருக்கும். அந்த மாதிரி நோட்ஸும் அதுக்குண்டான பேப்பரும் அதுக்குண்டான விஷயங்களும் கரெக்டாக ஃபைல்ஸில் இருந்தால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பாக தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு நாலேஜும் ஹேண்டிலும் மேனேஜ்மெண்ட் தியரியும் நிறையா தெரியும். அதை வைத்து நீங்கள் செயல்பட்டால் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல காலங்கள். அதாவது ஒரு சில விரைய நேரங்களில் கூட நம்ம வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மைனஸ் கூட பாசிட்டிவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஜாதகத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் சாதகமாக இருந்துகிட்டு இருக்கும். வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ஃபுட்டு சம்மந்தமான, கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டுருக்கோம். சினிமா சார்ந்த துறைகளில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, நாடகம் எல்லாம் போட்டுருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அட்வொகேட்டாக இருந்துட்டுருக்கோம், ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம். மகர ராசி என்பர்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியது. ஒரு மாலில் கடை வச்சுட்டுருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரமாதமாக இருந்துகிட்ருக்கும். ஓடாத பிஸ்னஸ் இப்போ புது ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி நேரத்திலே அனுகூல்யம் தரும். அதாவது இது முடியாது, இது நடக்காது அந்த பேச்செல்லாம் இல்லை, நடக்கும், சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கும். ரொம்ப அப்படியே தொய்வானாலும் ஏதோ ஒரு வகையில் கடவுள் எனக்கு சக்தி கொடுத்துட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். புதுசாக பிறந்தது போல் ஒரு தோணல் வந்து மனசில் இருந்துகிட்ருக்கும். இறைவன் இருக்கார், ஏதோ ஒன்று காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை. டெய்லி கோயிலுக்கு போகிறது, டெய்லி சுவாமியை கும்பிட்றது, நமஸ்காரம் பண்ணுறது, பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில நேரத்தில் ரெஸ்ட் எடுத்து புதுசாக சில கருத்துக்கள்லாம் எழுதுவீங்க, சில விஷயங்கள்லாம் எடுத்து பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், லாப பிரயாணமாக வரும். மூத்த சகோதர சகோதரி உங்களுக்காக உதவி செய்வார்கள், நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். சில நல்ல விஷயத்தை மனதில் நினைத்து கொண்டு எதிர்மறையான விஷயத்தை தள்ளி புறக்கணிச்சிருவீங்க. கும்பராசி அன்பர்களுக்கு வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணமாக மாறக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. மீன ராசி நேயர்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் இன்றைய தினத்தில். ஒரு மனசில் ஒரு காரியம் தோணுன்னு அதை வந்து அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுவேல். தொழில் ரீதியான பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் பெரிய ஆட்கள்கிட்ட, பெரிய நபர்கள்கிட்ட பேசும்போது அது உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். முடிஞ்ச வரை போராடி ஒரு சில வெற்றிகள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்து கொண்டிருக்கும். வாஸ்து ரீதியாக வீட்டில் ஏதேனும் பொருட்கள் மாற்றுறது, அதே ஆஃபீஸில் மாற்றுறது, ஆஃபீஸில் சில பொருட்கள் வாங்குறது, வெயிட் பண்ணியிருந்து அந்த காரியத்தை சாதிச்சிருவீங்க. பிரயாணங்கள் லாப பிரயாணமாக மாறும். ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் நான் ரெடியே இல்லை, இருந்தாலும் எனக்கு சூழ்நிலை இப்படி மாற்றி கொண்டு வருது, நான் சக்ஸஸ் ஆவேனா அப்படின்னு எதிர்பார்ப்பவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமானதாக இருந்துகிட்ருக்கும். வீட்டில் இதேனோ சகுன நிமித்தமாக நல்லது கொடுத்ததுன்னா ரொம்ப ஆனந்தமாக இருப்பீங்க. எதிர்மறையாக கொடுத்ததுன்னா அப்படியே பக்கு பக்குன்னு பயமாக இருக்கும். அது 100 பேர்கிட்ட
கேட்பீங்க. அந்த சகுன நிமித்தம் உங்களுக்கு நிறையா விஷயத்தை உணர்த்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் சில நல்ல விஷயங்களும் இருக்குது. ஆனால் சில வாகனத்தில் வேகமாக போகிறது, பண விவகாரங்களில் கவனமாக இருக்கிறது, பிறகிட்ட பேசும்பொழுது யார் நம்ம சுற்றி இருக்காங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினம் மீனராசி நேர்களே, 12 ராசிக்குண்டான பிரத்யேக விசேஷ பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சில விஷயங்கள், அதாவது சகுனம் நிமித்தம் இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த சகுன நிமித்தம்ங்கிற இந்த சப்ஜெக்டை நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது இதில் வந்து நிறையா கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையா இருந்துருக்கு. நம்ம வந்து யதார்த்தமாக மூடத்தனமாக பூனை குறுக்கால பூச்சி அதனால் இப்படி ஆகுது, இவா வந்துட்டு அதனால் இப்படி ஆகுது, இப்படியெல்லாம் நம்ம நிமித்தம் சகுனம் அப்படி பார்க்குறத விட அது கூட கனெக்ட் ஆகணும். அந்த கனெக்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தேவைகளாக இருந்து கொண்டு இருக்குது. நீங்கள் சகுன நிமித்தம்ங்கிறது எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். அதாவது எப்போவுமே பெண்கள் வந்து இந்த கையில் மருதாணி வைக்கிறதுக்கு ஒரு பழக்கங்கள் இருக்குது. மங்களகரமான விஷயத்தை என்று நீங்கள் முழுமையாக பார்த்து கொண்டு, மங்களகரமான விஷயத்தை நீங்கள் எப்போ முழுமையாக ஏற்றுக்கொண்டு போகிறீங்களோ அந்த காரியம் ஃபுல்லாக வெற்றி ஆகும். என்ன அப்படின்னா, உங்கள் மனம் தான் எல்லாத்துக்குமே ஒரு பிரதான காரணம். மனதை பலப்படுத்தி கொண்டால், மனதை ஒரு பெரிய திருப்திப்படுத்தி கொண்டால் எப்போவுமே அந்த எனர்ஜெட்டிக்கோடு நீங்கள் செயல்படுவீங்க, அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். அதனால தான் கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க, ரொம்ப மனம் அப்படி தோய்வானா உட்கார்ந்து பேசி அந்த காரியத்தில் அவர்கள் நம்மளை வந்து அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உட்கார்ந்து பேசும்பொழுது நம்மளுக்கு ஒரு பெரிய திருப்தி வந்துடுறது. ஸோ இதை வந்து நம்ம எப்போவுமே மனசில் எடுத்துக்கணும். கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறமும் அந்த வைப்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம மனசில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள்லாம் தீர்ந்துடுறது. அப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மங்களகரமான விஷயங்களை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்களே இயற்கையாக செயலாற்ற வேண்டும். எப்படி அப்படின்ற நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம கையில் மருதாணி வச்சுருந்தோம்னா அந்த மருதாணி பார்க்குறது, அதே சமயத்தில் சுவாமிக்கு கார்த்தால் விளக்கேற்றி அந்த விளக்கில் கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணி கொஞ்சம் நேரத்தை அந்த பூஜை புனஸ்காரங்களில் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது. மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பிடித்தமானது, இப்போ குழந்தைகளுக்கு ஏதேனும் உங்களால் உதவி, மனைவிக்கு அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுது, கணவருக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதுன்னா அதுக்காக டெடிகேட் பண்ணி அந்த டயத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது. இன்ஸ்டன்ட் ஆஃப் ஃபோன்லேயும் டிவிலேயும் லேப்டாப்லேயும் நம்ம வந்து கேம்ஸ்லேயும் உட்கார்றத விட யூஸ்ஃபுல்லாக அந்த டயத்தை வந்து நீங்கள் பண்ணிக்கணும். இன்னொன்று உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் எல்லாமே சிறப்பாக இருக்கும். சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் யோகா அதே மாதிரி பிராணாயாமம், அதே போன்று ஜிம்முக்கு போகிறது, அதே மாதிரி எதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டென்னிஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து இது கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். இதற்கு உங்களை நீங்களே தயார் செய்து கொள்வது. அதே மாதிரி ஸ்விம்மிங் எனக்கு தெரியாது, கற்றுக்கோங்க. அதே போன்று பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, நான் ஊர்லெலாம் சைக்கிள் ஓட்டியிருந்தேன், தாராளமாக வாங்கி ஓட்டுங்க, வாரத்தில் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை செயல்படுத்துங்க. இந்த மாதிரி உங்களை நீங்களே ஒரு ஆக்டிவிட்டீஸ்குள்ளேயும் ஒரு மங்களகரமான விஷயத்துலேயும் கொண்டு போய் விட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தைக்கு அங்கே இடமே கிடையாது. அந்த ஒரு 15 டேஸ் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இருக்காது, மன அழுத்தங்கள் இருக்காது. நெகட்டிவான பிளானட் கூட உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் அதனால தான் நான் சொல்லுவேன், வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது மகாலட்சுமி படத்தை பார்த்துட்டு போங்க, குதிரை படத்தை பார்த்துட்டு போங்க, யானை கண் இதை வந்து பார்த்துட்டு போங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசியை முதல்ல பலப்படுத்திக்கோங்க. யாரெல்லாம் ராசி கற்கள், இந்த ராசி கற்கள் வந்து எங்கிட்ட இல்லை சார் அப்படின்னா, ஒரு டாலராகவோ மோதிரமாகவோ அதை செஞ்சு போட்டுக்கோங்க. அது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. ஃபஸ்ட்டு ராசியை பலப்படுத்தினாலே எண்ணங்கள் பலமாக இருக்கும், ராசியை பலப்படுத்தினாலே எண்ணங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ஹாரஸ்கோப் வரவங்கக்கிட்ட அதை சஜஸ்ட் பண்ணுவேன் எப்போவுமே. அதனால் நீங்கள் உங்கள் ராசியை பலப்படுத்த அந்த ராசி கற்கள் மிகப்பெரிய பவர்ஃபுல்லாக மாறும் அப்படிங்கிறது. அதேமாதிரி உங்கள் ராசிக்குண்டான தெய்வங்கள் வழிபாடும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோர சாம்ராட் மகேஷே, நன்றி, நமஸ்காரங்கள்.